வணக்கம், வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது காலிஃப்ளவர் ஃப்ரை. வீட்டில் இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணும்போது ஒன்று எண்ணெய் பிடிக்கும், இன்னொன்று அந்த பேட்டர் வந்து பஜ்ஜி மாதிரி இருக்க சொல்லி ஃபீல் பண்ணுவீங்க. அப்படி இல்லைன்னா கரெக்டாக அந்த காலிஃப்ளவரில் மசாலா ஒட்ட மாட்டுது, அந்த மசாலா தனியாக போயிடுது, அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் தனியாக வருது. இந்த மாதிரி ப்ராப்ளம் வீட்டில் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி ப்ராப்பரான ஸ்டைலில் இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். காலிஃப்ளவர் ஃப்ரைக்கு தேவையான பொருட்கள்: காலிஃப்ளவர் ஒரு நம்பர், மைதா 2 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 3 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, காஷ்மீரி சில்லி பவுடர் 1.5 டீஸ்பூன், தனியா பவுடர் 1 டீஸ்பூன், முந்திரி பருப்பு 5 அல்லது 8 நம்பர், கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன், மிளகு பவுடர் 1 டீஸ்பூன், லெமன் 1 நம்பர், உப்பு தேவைக்கேற்ற, எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னா, இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த காலிஃப்ளவரை லைட்டாக பிளான்ச் பண்ணி எடுக்க போகிறோம், அதாவது கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தண்ணியில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், உப்பும் போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு இந்த காலிஃப்ளவரை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். பர்டிகுலராக அந்த தண்டு, அதாவது பூக்கு கீழே இருக்க தண்டை ரொம்ப பெருசாக இல்லாமல் சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். எதுக்காக கேட்டிங்கன்னா, அப்போ தான் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும், அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போது இந்த தண்ணியில் எல்லாத்தையும் ஒன்றா போட்ட பிறகு எவ்வளோ நேரம் குக் பண்ண கேட்டிங்கன்னா, கரெக்டாக 20% அளவுக்கு குக் பண்ணுங்கள். அதிகமாக குக் பண்ண வேண்டாம், ஜஸ்ட்டு பிளான்ச் பண்ணி எடுத்தால் மட்டுமே போதும். அதனால சொல்கிறேன், ஒன்று க்ளீன் ஆகும், அதே டைமில் வந்து இது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் அந்த வெஜிடபிள்ஸ். இந்த பூ கையில் எடுத்திங்கன்னா அழுத்தமாக இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கணும். இதுக்கப்புறம் மேரினேஷன் பண்ணுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு தேவனுக்கு இதில் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர். ரெகுலராக யூஸ் பண்ணுற சில்லி பவுடர் வேண்டாம், காஷ்மீரி சில்லி பவுடர் போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா கலர் கொடுக்கும். அதுக்கு பிறகு தனியா, முந்திரி பருப்பு, சின்ன சின்ன துண்டு பீஸாக உடச்சி போட்டிருக்கோம். அது வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது இந்த மசாலாவோட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், அதனால தான் முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு கொத்தமல்லி, மிளகுத்தூள், சில்லி ஃப்ளேக்ஸ். இந்த மிளகுத்தூளும் சில்லி ஃப்ளேக்ஸும் ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டியாக போட்டிருக்கோம். இந்த இடத்துல கார்ன்ஃப்ளவர் மைதா யூஸ் பண்ணுறோம். நான் சொன்ன அளவுக்கு கரெக்டான குவான்டிட்டி போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக கோட்டிங் ஆகி வரும். கார்ன்ஃப்ளவர் எதுக்காக யூஸ் பண்ணுறீங்கன்னா, நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணுறோம். அதே டைமில் மைதா இந்த மசாலா ஒன்றோட ஒன்று ஒட்டுறதுக்காக மைதாவை யூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் விஷயம். இப்போது இதெல்லாம் போட்ட பிறகு கருவேப்பிலை, எலுமிச்சப்பழம் ஜூஸ். இந்த எலுமிச்சப்பழம் ஜூஸ் வந்து தேவையான அளவுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எலுமிச்சப்பழம் ஜூஸ் நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணுறங்க. மிக்ஸ் பண்ணும்போது அதிகமான தண்ணி வேண்டாம், கொஞ்சமான தண்ணி இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக ஒன்றோட ஒன்று ஒட்டும் இந்த மசாலா. இப்போ பார்த்தீங்களா, இப்போ என்ன சூடாக இருக்குது. இதுக்கப்புறம் 1 by 1 போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தினா ஒரு சூப்பரான காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி. அதே டைமில் எண்ணெய் சூடாக்கணும், போட்ட உடனே ஃப்ரை பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கணும். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணால் அந்த எண்ணெய் பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு சூப்பரான ஸ்டைலில் காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ரிப்பரேஷன் லஞ்சிலையும் சாப்பிடலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸும் சாப்பிடலாம். பர்டிகுலராக இந்த லாக்டவுன் டைமில் நீங்கள் சாப்பிடணுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வீட்லேயே ரெடி பண்ணி சாப்பிடலாம்.
பார்த்துட்டீங்களா எப்படி பண்ணுறது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உடனே உங்கள் வீட்டு கிச்சன் போங்க, ட்ரை பண்ணுங்கள், மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், சீ யூ, பை பை, டேக் கேர்.